வணக்கம். எழுத்து நூல்களை பேசுவோம் என்ற துணை பொருளில் இன்றைய தினம் நான் பஞ்சம் பிழைக்க வந்த சீமை அப்படின்ற நூல் சம்பந்தமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறேன். பஞ்சம் பிழைக்க வந்த சீமை தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஆமா, இது ஒரு கஷ்டத்தை சொல்ற மாதிரி இருக்குது. ஆமா, இது வந்து ஒரு மலையகம் சார்ந்த மக்களின் கஷ்டத்தை பத்தி எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான நூல். கஷ்டத்தை பத்தின்றதையும் தாண்டி அவங்க கடந்து வந்த பாதைகளை சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப நுணுக்கமா துல்லியமா எழுதப்பட்டிருக்க ஒரு நூலா பஞ்சம் பிழைக்க வந்த சீமை அப்படின்றது இருக்கு. எழுத்தை பொறுத்தளவில், அதாவது இலங்கை பொறுத்தளவில் நிறைய எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அதுலயும் மூத்த எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மூத்த எழுத்தாளர்களுக்குள்ள மலையகம் சார்ந்த முக்கியமான ஒரு எழுத்தாளரா நிறைய விஷயங்களை மலையக மக்களுக்காக தந்திருக்கிற ஒரு நுணுக்கமான எழுத்தாளர், பிரபலியமான ஒரு எழுத்தாளரா இருக்கிறது வந்து எழுத்தாளர் மூனா சிவலிங்கம். அந்த மூனா சிவலிங்கம் அவர்களோட முக்கியமான படைப்புகள்ல இதுவும் அதிமுக்கியமான ஒரு படைப்பா கருதப்படுகின்றது. 2015 ஆண்டுல வெளியிடப்பட்ட இந்த நூல் அரசு விருது பெற்ற ஒரு நூலாகவும் இருக்குது. சோ இந்த நூல் அப்படி என்னத்த சொல்லிருக்கிறாங்க, என்னத்த பத்தி சொல்லிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கலாம். பஞ்சம் பிழைக்க வந்த சீமை. தென்னிந்தியாவில் ஆரம்ப காலத்துல ஒரு காலகட்டத்தில் அதிக பஞ்சம், அதிக வறுமைன்ற கொடுமையால மக்கள் இறந்து போனாங்க. இப்படி சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படுற ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலம் வந்து இலங்கையில கோபி பயிர் செய்கை வந்து தீவிரமா முன்னேற்றகரமா போயிட்டு இருந்த ஒரு காலம். தென்னிந்திய மக்களை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேயிலை, கோபி இப்படியான பயிர் செய்கைகள்ல ஈடுபட்ட அனுபவம் வந்து அதிகமா அவங்கள்ட்ட இருந்துச்சு. சோ இவங்களை வந்து நாம கூலிப்படைகளை அழைச்சிட்டு போகும்போது இலங்கையில வேலை செய்யறதுக்கு வந்து இலகுவா இருக்கும் அப்படின்றது வந்து அந்த பயிர் செய்கைகளை ஏற்படுத்தின ஆளுநர் அந்நியர்கள் அவங்களோட ஒரு திட்டமா இருந்துச்சு. அதாவது கங்காணிகள், கணக்கு பிள்ளைகள் இப்படியான ஒரு சமூகத்தால கூலிப்படைகளை அழைச்சிட்டு வர்றதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவங்க வந்து தங்களோட குடும்பங்கள், பிள்ளைகள், கணவன் மனைவி, அம்மா அப்பா அப்படி எல்லாத்தையுமே விட்டுட்டு அவங்களுக்கான ஒரு சிறிய தொகையா முப்பணத்தை கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்குள்ள உங்களுக்கான கடன் தொகையை நீங்க கடனை அடைச்சிட்டு சம்பாதிச்சுட்டு வந்துடலாம், நல்ல ஒரு லைஃபை நீங்க அனுபவிக்கலாம், காணி நிலம்னு வாங்கி உங்களோட குடும்பங்களை நீங்க வந்து நல்லா கொண்டு போகலாம் இப்படியான விஷயங்களை சொன்னதுடன் கஷ்டப்பட்ட அந்த மக்கள் வந்து இதை வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு நட்பாசையில ஒரு எதிர்பார்ப்புல அவங்க வந்து கூலிப்படைகளா வர்றதுக்கு தயாராகிட்டாங்க. இப்படி அழைச்சிட்டு வர்றதுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட இந்த மக்கள், அதாவது ஆரம்ப காலத்துல பாத்தீங்க அப்படின்னா படகுல தான் பயணம் செய்யணும். இந்தியாவில இருந்து இலங்கைக்கு, இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு வரனா படகுல தான் பயணம் செய்யணும். இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நிறைய படகுகள்ல கூட்டிட்டு வரப்பட்ட இந்த மக்கள் கடல் வழி பயணத்துல, அதாவது தனுஷ்கோடியிலிருந்து மன்னார் வரையான இந்த கடல் வழி பயணத்திலேயே கூட சரியான காலநிலை இல்லாத சந்தர்ப்பங்கள், காலநிலை சீர்கேட்டினால வந்து படகுகள் கவிழ்ந்து அதுலேயே பாதிக்கு பாதி மக்கள் வந்து கடல்லையே மாண்டு போனாங்க. இதுல வந்து மிகுதிப்பட்ட மக்கள், அதாவது மன்னார்ல இருந்து தம்புள்ள வரையிலும் அவங்க காட்டு வழியா, தம்புள்ளையில இருந்து மாத்தலை வரையிலும் கண்டி வரையிலும் அவங்க காட்டு வழி நடைப்பயணமா தான் போகணும். சோ அந்த காட்டு வழியில நடைப்பயணமா போகணும். அங்கங்க அவங்களுக்கு தங்குறதுக்கான ஏற்பாடுகள், சாப்பாட்டு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த காட்டு வழியில பயணிக்கும் போது அதிகமான நடை, இவங்களுக்கு நோய்களுக்கான சரியான மருந்து கிடைக்காம, சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடு இல்லாம, சுகாதார பழக்க வழக்கங்கள் சரியான முறையில இல்லாம, இப்படியான நிறைய விஷயங்களை கஷ்டப்பட்டு வர்ற வழியிலேயே கூட தங்களோட நோய்கள் தாங்க முடியாத கொடுமையில நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இதுல மிகுதிப்பட்ட மக்கள் இந்த மாத்தலை, கண்டி போன்ற இடங்கள்ல வந்து நாவல பெட்டிகளுக்கு தேன இப்படியான இடங்கள் வந்து இடம்பெயர்ந்தாங்க. இந்த காலகட்டத்துலதான் கோபி பயிர் செய்கை நடந்துட்டு இருந்துச்சு. இந்த கோபி பயிர் செய்கை காலகட்டத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரொம்ப மட்டமான செயல், பெண்கள் எல்லாமே பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. இப்படியாக பெண்கள் பாலியல் பலாத்காரங்களுக்கு உட்படுத்தப்பட்டு இதிலே அநியாய சாவுகளாக நிறைய பெண்கள் கற்பழிக்கப்பட்டு நிறைய நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இறந்து போனமை, கொலை செய்யப்பட்டமை இப்படியான சம்பவங்களும் பதிவாகி இருப்பதாக கதைகளிலும் இந்த கதையின் வழியாகவும் கூட நிறைய விடயங்களை தந்திருக்கின்றார் எழுத்தாளர். அதையும் தாண்டி கூட திருமணமான பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு வற்புறுத்தலாக, வலுக்கட்டாயமாக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இப்படியான கொடுமைகள் எல்லாம் அந்த காலத்தில் இடம்பெற்று இருக்கின்றது. இதனை மறுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களின் குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பழி தீர்க்கப்பட்டார்கள், பிள்ளைகள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். இப்படியான விடயங்களுக்கு பயந்து கட்டுப்பட்டு கூட அந்த பெண்கள் தாங்கள் விருப்பமின்றி இணங்கி சென்றதாகவும் கூறப்படுகின்றன. எனவே அந்த காலத்தில் பெண்கள் மிகவும் அநியாய கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் என்பது இந்த கதைகளின் மூலமாக உணரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதையும் தாண்டி இவ்வாறு மாத்தலையிலிருந்து 3 குழுக்களாக அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு மலையக சமூகம் அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் தங்களுக்கான வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்வதற்கு ஒவ்வொரு இடங்களில் குடிபெயர்ந்தார்கள். தேயிலை மலையிலே வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். அங்கிருந்து தாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுவதற்கான வழிகளை யோசித்தார்கள். உதாரணமாக அந்த வேலாயுதம் என்ற கதாபாத்திரத்தின் ஊடாக கதாசிரியர் சொல்ல முனைவது என்னவென்றால்,
அந்த வேலாயுதம் என்னும் கதாபாத்திரம் தான் அந்த கங்காணி அடக்குமுறையிலிருந்து மக்கள் முன்வர வேண்டும். நாம் பேசாத வரையிலும் கங்காணிகளுக்கு நாம் அடிமையாக கூலிகளாக மட்டும்தான் இருக்கின்றோம் என்ற விடயங்களை அந்த மக்களுக்கு அவர் உணர்த்துகின்ற சந்தர்ப்பத்தில் மக்கள் சிந்திக்க ஆரம்பிக்கின்றார்கள், சிந்தித்து செயலாற்ற ஆரம்பிக்கின்றார்கள், எதிர்த்து பேச ஆரம்பிக்கின்றார்கள். அங்கு எதிர்த்து பேச ஆரம்பிக்கின்ற சந்தர்ப்பத்திலே கங்காணிகள் ஆதிக்கத்திற்கும் மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இடையில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதையெல்லாம் கடந்து அவர்கள் ஒரு முன்னேற்றகரமான சமூகத்திற்கு வருகின்றார்கள், போராடுகின்றார்கள். அதிகமாக போராடி அவர்கள் ஒரு சமூகத்திற்கு வந்து தாங்கள் கூலிப்படைகள் அல்ல, தாங்கள் தோட்ட தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் என்ற ஒரு தங்களுக்கான தனித்துவமான ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டார்கள். தங்களுக்கான ஊர்களில் ஒவ்வொரு ஊர்களுக்கும் மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் இப்படியான நிறைய வசதிகளையும் ஏற்படுத்தி இதன் மூலம் ஒரு சிறப்பான வாழ்வியலை அவர்கள் அமைத்துக் கொண்டார்கள் என்று சொல்ல முடியும். அவர்கள் கூலிகள் என்ற இடத்திலிருந்து விடுவிப்பு பெற்ற ஒரு காலமாகத்தான், இந்த தொழிலாளர்கள் என்ற சிறப்பான ஒரு அந்தஸ்தை தங்களுக்கான உருவாக்கிக் கொண்ட ஒரு காலமாகத்தான் இந்த மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகின்றது என்று கூட சொல்ல முடியும். எனவே நாம் கடந்து வந்த பாதை, எமது சமூகம் கடந்து வந்த பாதை இப்படியாக இருந்திருக்கின்றது என்பது இந்த நூல்களை வாசிக்கும் போது புரிந்து கொள்ளப்படுகின்றது. அதற்கு பிற்பட்ட காலப்பகுதியில்தான் இந்தியாவிலிருந்து தனித்துவமாக வந்த தனியாக வாழ்ந்த ஆண்கள் தங்களுக்கென வாழ்க்கைகளை இங்கேயே பெண்களோடு அமைத்துக் கொண்டார்கள். விரும்பிய சிலர் இங்கே அமைத்துக் கொண்டார்கள். இன்னும் சிலர் குடும்பமாக உள்ளவர்கள் தங்களுக்கு தேவையான அளவு பணங்களை சம்பாதித்துவிட்டு தங்களின் சொந்த நாடான இந்தியாவுக்கு திரும்பி சென்றார்கள். ஏனையோடு இங்கிருந்து தங்களோட சமுதாயத்தை வளர்த்துக் கொண்டார்கள். எனவே எங்களோட கடந்து வந்த இந்த சமூகம் இப்படியான பல்வேறு துன்பங்களுக்கு முகம் கொடுத்து, இப்படியான இன்னல்களுக்கு முகம் கொடுத்து, அவலங்களுக்கு முகம் கொடுத்துதான் கடந்து வந்திருக்கின்றார்கள். மலைவு என்ற அற்புதமான சமூகத்தை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை என்றும் நாங்கள் மறக்கக்கூடாது. எனவே மலையகம் சார்ந்து, மலையகம் என்றால் இந்த மலையகம் எப்படி உருவானது போன்ற விடயங்களை நீங்கள் தீர்க்கமாக ஆராய்ந்து படியுங்கள். மலையகம் சார்ந்த விடயங்களை படிக்க வேண்டும் என்றால் இது போன்ற எழுத்தாளர்கள், மூத்த எழுத்தாளர்கள், மலையகத்தின் மலையகம் சார்ந்த மூத்த எழுத்தாளர்களுடைய படைப்புகளை நீங்கள் படித்து பார்க்கும்போது, நிச்சயமாக ஒப்பாரி போச்சு, கசந்த கோப்பு இப்படியான நூல்களை நீங்கள் படிக்கும் போது கூட ஆரம்பகால மலையகத்தின் ஆரம்ப காலம் சார்ந்த நிறைய விடயங்களை நீங்கள் படிப்பனையாக எடுத்துக் கொள்ளலாம். எனவே இந்த நூல் சார்ந்து பேசுவதற்கு சிறப்பான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன்.